இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் திண்டல் முருகன் கோவிலுக்கு தான் நான் வந்திருக்கோம். வேலாயுத சாமியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது திண்டல் முருகன் கோவிலோட நுழைவாயில். நுழைவாயிலே பார்த்தீங்களா, சிவன், பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி, தெய்வானை, விநாயகர், முருகன் எல்லா டெம்பிளும் இருக்குது. அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அற்புதமான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல. இது வந்து எங்கே இருக்குன்னா, ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை போகிற வழியில் திண்டல் முருகன் டெம்பிள் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. மிக அற்புதமான ஒரு பிளேஸ். இது ஈரோட்லேயே டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லுவாங்க இந்த முருகன் டெம்பிள். இதோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, குழந்தை வேலாயுத சாமியும் குமுர வேலாயுத சாமின்னு இதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்குது. இது வந்து சிறிய ஒரு மலைக்குன்று தான், ஆனால் ஈரோடு மாவட்டத்திலேயே ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் இந்த முருகன் டெம்பிள் தான். இந்த முருகன் டெம்பிளை வேறு மாதிரி டெக்கரேஷன் பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில். இது வந்து ராஜகோபுரம் புதுசாக எல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. இந்த மலைக்குன்று ஃபுல்லாக டெம்பிள் கட்டி, நம்ம பழனி முருகன் கோவில் இருக்குல்ல அது போல் ஒரு பிரம்மாண்டமாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் கட்ட போகிறாங்க ஃபியூச்சரில். இது எங்கே இருக்குன்னா, பெருந்துறையில் வெள்ளலார் காலேஜ் ஆப்போசிட்டில் ஒரு வேலாயுத சாமி திருக்கோவில் தான் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஏ டு ஜெட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கீழே பார்க்குறது வந்து அரசு மரத்துக்கு அடியில் ஒரு அற்புதமான ஒரு கணபதி சிலை இருக்குது. அதை தான் நம்ம பார்க்குறோம். வாங்க, அது பக்கத்தில் இரண்டு நாகர் சிலை இருக்கா, அரசு மரத்து விநாயகர்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இதை நல்லா நம்ம சுற்றி பார்த்துட்டு, இது வந்து நான் இங்கே காலேஜ் இங்கே தான் நான் படித்தேன் ஈரோட்டில். இதை வந்து அப்போலாம் நான் வந்து பார்த்துருக்கோம். இதோட அற்புதங்களாம் அப்போ தெரியாது. இப்போ வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு முருகன் டெம்பிள் தான். இந்த கணபதி நம்ம வேண்டிட்டு, நெக்ஸ்ட் இது பக்கத்துலேயே இன்னொரு கணபதி இருக்குது, சித்தி விநாயக கணபதி. இது தான் ரெண்டு கணபதி இருக்கா, இது பேர் வந்து சித்தி விநாயக கணபதி. இதுவும் பார்க்குறோம். இதெல்லாம் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு அந்த வேலாயுத சாமியோட என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலே அந்த குன்றுக்கு நம்ம மேலே போயிட்டு முருகனை நம்ம கண்குள்ளாக காட்சி மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அந்த உயரத்தில் இருக்குது. இது ஏறக்குறைய எவ்வளோ இட்டு இருக்குன்னா, ஒரு 200 அடி தான் இருக்குது. அவ்வளோ ஃபீட்டு தான், ஒரு 150 படிக்கட்டு தான் இருக்கும். மோஸ்ட்லி அவ்வளோதான் இருக்கும். இப்போ நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோமா, எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இது எவ்வளோ டெக்கரேஷன் ஸ்டெப்லாம், இது மலை குன்றுன்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ அற்புதமான இந்த ஸ்டெப்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கீழேருந்து எவ்வளோ ஹைட்டு, இந்த கோபுரத்து இந்த மலையை மறைக்கிற மாதிரி பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. அந்த காலத்துலேருந்து மரங்கள் பார்த்திங்களா, எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதில் வந்து இந்த கொங்கு நாட்டு பெருமையை வந்து இந்த திண்டல் கோவில் தான் எடுத்து காட்டும். இந்த திண்டல் முருகன் வந்து ஈரோடு மாவட்டத்தை பார்க்குற மாதிரி இருக்கா. இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஈரோடு மாவட்டத்தில் ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் இந்த திண்டல் கோவில். ஃபஸ்ட்டு திண்டல் கோவில், திண்டல் முருகன் கோவில் வேலாயுத சுவாமி திருக்கோவிலை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இடும்பன் ஒருத்தர் சித்தர். இந்த இடும்பன் இருக்கார்ல, இது வந்து முருகன் உருவத்தில் இடும்பன் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ஊரில் வந்து மலையே இல்லையா, இந்த மலை பக்கத்தில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் சுற்றி வட்டத்தில் மலையே இல்லையா. இந்த முருகனுக்கு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் போய் இடும்பனே வேண்டுங்க, இடும்பன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த இடும்பன் தான், இடும்பன் வந்து இந்த ஈரோடு மாவட்டத்தில் மலை வந்து செழிப்பாக பார்த்து போகிறான். ஃபஸ்ட்டு முருகனை நீ வேண்டுறதுக்கு முன்னாடி இடும்பன் ஒருத்தர் இருப்பார், அவரை வேண்டிட்டு தான் நம்ம முருகரை வேண்டுறதுக்கு போகணுமா. இது இடும்பர், இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே முருகனை வேண்டுறதுக்கு முன்னாடி இடும்பர் அவரை வேண்டி அவர்கிட்ட சொல்லுவாங்களா, உனக்கு என்ன வேணுமோ முருகனுக்கு கும்பிட்றதை விட இதை இடும்பட்டு கும்பிடுவாங்களாம். இந்த வர எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இவர் தான் முருகிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது பார்க்குறீங்களா, எவ்வளோ அற்புதமான ஒரு முருகன் அச்சசில் இதே மாதிரி தான் மேலே இருக்குது. அதை நம்ம வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்டெப் வெளியே பார்த்தீங்களா, அவ்வளோதான் பக்கமாக வந்துட்டோம். இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் இதை எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் கீழே தவிர்த்துட்டு வரணும். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் தவிர்ப்போம். இங்கே மேலே வரும்போது ஒரு கொடிக்கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பிரம்மாண்டமான எவ்வளோ உயரத்தில் ஒரு கொடிக்கம்பம். என்ட்ரன்ஸு, இந்த என்ட்ரன்ஸ் கோபுரமே பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த முருகன் டெம்பிளுக்கு இடதுபுறத்தில்
ஒரு விநாயகர் இருக்குது, கணபதி டெம்பிள். அதோட நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகா கணபதி. அது பார்த்திங்களா, என்னோடய நிக் நேமும் ஒரு கணபதினு சொல்லுவாங்க. அதை மோஸ்ட்லி எனக்கு கணபதி ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த கணபதி நம்ம வெட்டும், எந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு கணபதியை கும்பிட்டு தான் அடுத்த சாமி கும்பிடுவாங்க. இது அந்த காலத்திலேருந்து இது வந்து காலகாலமாக தொடர்ந்து வருது. நம்ம இதெல்லாம் பார்க்குறோமா, இதோட ஞாபகங்கள். இங்கே திண்டல் கோவில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது, அதை மறக்க முடியாத மெமரிஸ்லாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம இந்த கோவிலில் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். பார்த்திங்களா, இந்த நம்ம விநாயகர் சாமி கும்பிட்டு நூறு சன்னதி ஒன்று இருக்குது. மொத்தம் மேலே டாப்பில் வந்து மூணு சன்னதி இருக்குது. அந்த சன்னதியை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போமா. சரி, இப்போ அந்த மகா கணபதியை நம்ம பார்த்துட்டு இது அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு வரோம். சாமிங்களாம் பாரு, எவ்வளோ கோபுரம் பெருசாக இருக்குது பார்த்திங்களா. அதோட தூண்கள்லாம் மிக அற்புதமாக இருக்குது, நிறைய பிளேஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, நம்ம அமாவாசை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி தமிழ் நம்ம தமிழில் கொண்டாடுவோங்கள ஃபெஸ்டிவல் எல்லாமே இங்கே பிரம்மாண்டமாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ப்ளேஸ் அதுதான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா தன்னாட்சி சித்தர். நம்ம கேள்விப்பட்டிருப்போங்கள, சென்னிமலையில் கூட தன்னாட்சி சித்தர்னு ஒரு சன்னதி இருக்கும். இங்கே வந்து அதே மாதிரி தான், தன்னாட்சி சித்தர்னு ஒரு குகை இருக்குது. அந்த குகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது, தன்னாட்சி சித்தர்னு ஒன்று, பின்னாக்கு சித்தர். அவருக்கு வந்து ஒரு நாக்கு வந்து ரெண்டாக மடிச்சிட்ருக்குமா, அந்த பின்னாக்கு சித்தர் அவர் தான் இவர். பார்த்தீங்களா, இது முருகன்கிட்ட வேண்டி இவருக்கு வந்து பல பேர் வாங்கிட்டு இருந்திருக்கார். அந்த பல பேர் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து நம்ம சாமியெலாம் கும்பிட்றோம், இப்போ வந்து வாங்க கும்பிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த தன்னாட்சி சித்தரை வந்து கும்பிடணும். இங்கே விளக்கு வச்சுருக்காங்க, அந்த நாகர் இதெல்லாம் அந்த காலத்து சித்தர். அந்த காலத்துலேருந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இது பக்கத்தில் ஒரு சின்ன குகை, அந்த குகைக்கு அடியில் உக்காந்துருக்குற மாதிரி எவ்வளோ அற்புதமாக. இங்கே ஒரு சேவல், நம்ம வேண்டுதல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி தான். இந்த 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 முருகளுக்கு சேவல் மயில் இதெல்லாம் பிடிக்கல, அது மாதிரி இந்த சேவல் வந்து இங்கே வேண்டுதலாக விட்டுட்டு போயிருக்காங்க. இதோட கொடிமரம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கொடிமரம், அந்த சித்தர் காலத்துலேருந்து கொடிமரம், அது உடஞ்சிருக்கு. பட் பாதி வந்து இங்கே இருக்குது, அழகான ஒரு வடிவமைச்சிருக்காங்க. நிறைய பிளேஸ் இருந்து எம்டி பிளேஸ் நிறையா இருக்குது. இங்கே வந்து இந்த கோயிலை சுற்றிட்டு ரெண்டு வழி இருக்குது. மோஸ்ட்லி இந்த காரில் வரவங்க இது எல்லாமே இந்த வழியை வரலாம். பார்த்திங்களா, இந்த கார் வசதி, இங்கே பாத்ரூம் எல்லாமே நல்ல வசதியாக இருக்குது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் வாங்க, செவ்வாய் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடப்பிறப்பு இது மாதிரி லட்சக்கணக்கான மக்கள்லாம் இங்கே வந்து சேருவாங்க. இந்த வழியை இறங்கி போனோம்னா இந்த மலைக்குன்று எல்லாமே சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் மரம் எவ்வளோ மரங்கள்லாம் இருக்குல்ல, ஃப்யூச்சரில் இதெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய கோபுரமாக கட்ட போகிறாங்க பழனியில் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே நம்ம வந்து டெம்பிள் பார்க்க வரோம். இது ஃபுல்லாக இருக்குல்ல, டெய்லியும் ஈவினிங் வந்து 7 o'clock தேர் இருப்பாங்களாம், தங்க தேர் மாதிரி. நம்ம வந்து பழனியில் இருக்குல்ல அதே மாதிரி இங்கே தங்க தேர் வச்சுருப்பாங்களாம், தங்க தேர் மாதிரி டெய்லியுமே நைட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவாங்களாம். அங்கே வாங்குற மாதிரி தான் இங்கே அமௌண்ட் எல்லாமே வாங்குவாங்களாம். இதோட முருகன் என்ன ஸ்பெஷல்னா, இங்கே மோஸ்ட்லி இந்த மேரேஜ் ஆகாதவங்க அவங்க தான் இங்கே அதிகமாக வருவாங்களாம். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, ஒரு எலுமிச்சி பழத்தை எடுத்துகிட்டு வந்து அதை மடியில் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குமா. 12 weeks நீங்கள் கண்டினியூவாக வந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது எல்லாமே நடக்குமா. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது இந்த சாமி இந்த இதெல்லாம் இருக்குங்களா, சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல சாமி ஃபோட்டோ, சின்ன பிள்ளைங்களுது. இவங்க பார்த்தீங்க முருகன் எவ்வளோ அழகாக இருக்குது, அதோடய கீ செயின் கயிறு இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இந்த கொடிமரத்தையும் நம்ம வேண்டிக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த கொடிமரம். வெங்கலத்தை செம்பாலேயே செஞ்சுருக்காங்க, செம்புனா அது அவுட்டரில் எல்லாமே செம்பாலே இருக்குது. இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம வெயிட் வெயிட், நம்ம ஒரு சன்னதியை வந்து மறந்துட்டோம்னு சொன்னாங்கல்ல, அந்த லாஸ்ட்டாக சொல்கிறேன்ட்டு வாங்க அந்த சன்னதியை வந்து நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம். இப்போ நம்ம பார்க்குறோங்களேன், எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சன்னதி இருக்குல்ல, மோஸ்ட்லி இங்கே ஃபோட்டோலாம் எதுவும் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ வீடியோ. இந்த சன்னதி இருக்குல்ல உற்சவ மூர்த்தி, இது வந்து ஒரு தனியான ஒரு சன்னதி இருக்குது, சன்னதி
அதை நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம். வாங்க, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, என்னுடைய பேர் வந்து விஜய், என்னுடைய சேனல் நேம் வந்து ட்ராவல் விஜய். மோஸ்ட்லி நான் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் போகிற இடத்துல வந்து அதை எடுத்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ஐடியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம் வீடியோ, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம்ல, அந்த லெஃப்ட் சைடில் ஒரு தண்ணி ஃபால்ஸ் இருக்குல்ல, அதில் இருந்துக்கிற தண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் காலகாலத்தில் தண்ணி இல்லாததால் அது மாதிரி பராமரிக்கிறத விட்டுட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறோங்க, அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான ஒரு மலைக்குன்று, ஒரு அவங்களே உருவாக்கியிருக்காங்க மலைக்குண்டு. கரடு முருடாக தானே இருக்கும் இங்கே டெக்கரேஷனில், எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க. அந்த மரம் பார்த்தீங்களா, ரெண்டாம் பக்கம் மரம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இயற்கையான ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ், அமைதியான ஒரு பிளேஸ் இருக்கும். நீங்கள் மேலே டாப்பில் போய் அமைதியாக அப்படியே உக்காந்து தியானம் பண்ணிங்க, அமைதியாக இறங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான, பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கோவில் தான், இது அற்புதமான பல சக்தி வாய்ந்த முருகன் டெம்பிள். ஈரோட்லேயே ஃபேமஸான முருகன் டெம்பிள். இதற்கு ஒரு எலுமிச்சி பழத்தில் வந்து அந்த முருகன் சன்னதி காலடியில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வேண்டுறீங்களோ அது எல்லாமே நடக்கும். மோஸ்ட்லி இந்த மேரேஜ், குழந்தை பாக்கியம், ஃபேமிலி ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே இங்கே வருவாங்களாம். அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பும் போது லாஸ்ட்டாக ஒரு வந்து கல்லாலே உருவாக்கியிருக்காங்க பார்த்தியா, ஒரு மயில், எவ்வளோ அற்புதமான அந்த ஆர்கிடெக்சர், அது வெரி பியூட்டிஃபுல். இதுக்கு பார்த்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக நம்ம அந்த கோயிலை பார்க்குறோம். அவ்வளோதான், நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.